Hey guys, welcome back to the late night Saturday show with Drumstick Family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆஹா, நாளுக்கு நாலு டெய்லி போடுற ரியாக்ஷனுக்கு ஃபேன்ஸ் வரீங்களோ இல்லையோ, அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ மூணு பேரும் சேர்ந்து ஷூட் பண்ணி போடுற இந்த லேட் நைட் ஷோ எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டு உசுர எடுக்கிறாங்க ஐயா. இந்த ஷோவில் அப்படி என்னதான் இருக்கோ, சும்மா உட்காந்து பேசினாலே எங்களுக்கு பிடிக்குது. கண்டென்ட் இல்லாததுனால தான் வரமாட்டாமல் ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் எப்போ வருவேன், கடை எப்போ சார் திறப்பீங்க அப்படின்னு கேட்டால், இல்லாத கண்டென்ட்டுக்கு நாம் போய் நாய் மாதிரி அலைய வேண்டியிருக்கு யூடியூப்பில் கூகுளில், என்னத்தை பேசுறது ஏதை பேச ஏதாச்சும் பண்ணி தொலைக்கிற யாராவது அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. பட் நம்ம போன எபிசோட்லேயே கேட்டிருந்தோம், அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம இந்த க்ரைம் ஸ்டோரிஸ், அன்சால்வ்ட் மிஸ்ட்ரிஸ், ஹொரர் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச கதையை நான் கதையாக சொல்லுவேன். அப்புறம் அந்த நிறையா யூடியூப் சேனலில் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஸோ அதுலேயும் அப்பப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆகா, அதுக்கு என்னடான்னா கதவை உடச்சிக்கிட்டு எக்கச்சக்க கமெண்ட்ஸ், ஆமாம் பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா இருக்கும், பேய் கதையை சொல்லுங்க, நைட்டுக்கு கேட்டுட்டு படுக்கும் போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு சம்பவத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ரொம்ப சின்னதுங்க, ரியல் லைஃப்பில் நடந்ததுங்கிறதுனால அதில் கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க, கதை அப்படியே தொங்கும். இது என்ன படமாக கிளைமேக்ஸோட ஃபினிஷ் பண்ணி அப்படியே வைக்கிறதுக்கு, இது ரியல் லைஃப் இன்சிடென்ட், அதனால் கிளைமேக்ஸ்லாம் கிடையாது, என்னோட சின்ன வயசில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல், நீங்கள் ரெண்டு யூடியூப் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்க, ஒன்று ரிஷிபீடியா, இன்னொன்று டாப் 5 தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து ரிஷிபீடியாவில் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், அது ஒரு கேஸ். அது என்ன கேஸுங்கிறது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் ரியாக்ஷனையும் தாண்டி நாங்களும் பேய் கதை சொல்லுவோம், நீங்கள் கேட்கணும். ஓகே, என்ன தான் இருந்தாலும் இந்த ஷோ வந்து ஒரு சபதம் எடுத்திருக்கோம், என்னென்னா பிக் பாஸை பற்றி பேசுகிறதா இல்லைன்னு எடுத்திருக்கோங்க. ரொம்ப கடுப்பாக கொண்டு போகிறாங்க, கிட்டத்தட்ட 38 நாள் ஆயிடுச்சு, நாங்களும் பிக் பாஸை பற்றி பேசி இந்த ஷோவை நம்பி தொடங்கிட்டோம், ஆனால் பிக் பாஸில் வந்து ஒன்றும் இல்லை, கழுத்து அறுத்துட்டாங்க, சர்வைவர் மூக்கு அறுத்துட்டாங்க, ரெண்டு ஷோவும் என்னத்தையும் ஒன்று அறுத்துட்டாங்க. ஸோ சர்வைவரை பற்றியும் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா நான் ஷோ பார்க்குறத விட்டே 1 week ஆகுது, பிக் பாஸ் வந்து ஷோ பார்க்குறத விட்டு 2 week ஆகுது. ஸோ நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ பல பேருக்கு உள்ளுக்கு இப்படியே சிரிக்குமே, ஆஹா பிக் பாஸ் பேசி அறுக்க மாட்டானுங்க, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவானுங்கன்னு. ஓகே, பிக் பாஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தா அப்ப பேசுவோம், நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பிக் பாஸ் இருந்தாதான் அறுப்போம், சும்மாவே அறுப்போம், சும்மாவே அறுப்போம். நாங்க வெத்தரையிலே பித்தல் எடுக்கிற பித்தல் எடுக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு இந்த ஷோவை வந்து என்னதான் ஒரு மிஸ்ட்ரி ஷோவா கொண்டு போக பிளான் பண்ணியிருந்தாலும், நம்ம என்னதான் இருந்தாலும் சிரிப்பை விட்டு கொடுக்க முடியாது. அதனால இப்போ சென்னையில வந்து டிசம்பர் மாசம் நெருங்கினாலே அங்க ஏதாவது ஒரு அசம்பவிதம் நடந்துடும். இந்த முறையும் வெள்ளம், வெள்ளத்தில் ஆக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. மக்கள் கஷ்டப்படும் போது தானே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிக் பாஸ் ஷோ வந்தால் தான் நம்ம லேட் நைட் ஷோன்னு தூக்கிட்டு வருவோம், அது மாதிரி தான் மக்கள் அங்கே கஷ்டப்பட்டால் தான் அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம், எதுக்கு விளம்பரம் பண்ணுவதற்கு, வீடியோ எடுப்பதற்கு, அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு மக்கள் கஷ்டப்படணும். இந்த மாதிரி ஏதாவது இன்னல்களில் மாட்டினா தான் அவங்க வந்து உள்ளே வேலை பார்க்க முடியும். அப்படி பிஜேபின்னு நினைக்கிறேன், அந்த கட்சியிலேருந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அவர் என்ன பதவியில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ மினிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு விஷயத்தில் எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டாரு, சரியா? அவர் பண்ணினதை கூட இருக்கிறவன் எவனோ ஒருத்தர் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டான். இப்போ பாருங்க, அது வந்து ஒரு 2 minutes வீடியோ, சொசைட்டி சார்க்குங்கிற ஒரு சேனல்ல இருந்து அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். மக்கள் வீடு இருக்குல்ல, அதில் இப்போ ஃப்ளட்டு வந்து எல்லாரும் போட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போட்டில் இவரும் அந்த அந்த கட்சியோட இன்னொரு மினிஸ்டரோ தலைவரோ, அவங்க ரெண்டு பேரும் போட்டில் வந்து மக்களை சந்திக்கிறாங்க. என்னென்ன பண்ணுறாங்கன்றத கூத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த காமெடி பிட்டை பார்த்துட்டு பாருங்கள், அரசியல் வந்து காமெடி பிட்டில் நம்ம சேர்க்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணி வைக்கிறாங்க, அந்த அளவில் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த இந்த ஸ்கிட்டை பார்த்துட்டு, இந்த ட்ராமாவை பார்த்துட்டு நம்ம பேய் கதைக்கு போயிடலாம். ரெடி? ரெடி. ஒரு
அவன் யோசிப்பான், நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன்டா, என்ன தும்பி தும்பின்னு கூப்பிட்டு இருக்காங்க. இவர் போய் ஒரு வீடை செலக்ட் பண்ணி அந்த வீட்டு வாசல்ல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறான் தண்ணி எல்லாம் வந்துருச்சா. அப்போ அந்த தலைவர் அப்புறம் சொல்லுவார், என்னவோ ஒரு ஐடியா கொடுத்து ஒரு வேலையில் இருக்கார். அவன் சொல்லுவார், தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, மண் முட்டையை கொண்டு போடுங்க. நான் யோசித்தேன், எல்லா வார்த்தை தான் இல்லை, சரி போடுங்க, நல்ல ஐடியா தான், இந்த வீட்டுக்கு மட்டும்தான் போடுவீங்களா? நீங்கள் வந்திருக்கிற லேனே அந்த தண்டிக்கு இருக்கே, ஏன் இந்த வீட்டில் மட்டும்தான் எதுவும் டீலிங் வச்சுருக்கீங்களான்னு தெரியலை. அதை நீங்கள் தான் சொல்லணும், எஃபெக்ட் ஆனவங்கள்ட்ட போய் எப்படி தண்ணியை வெளியெடுக்கிறதுன்னா. தலைவர் வந்து அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இந்த ஒரு ஆங்கிளில் வச்சு எடுக்கட்டான். அவர் தெரிய வேண்டாம், அந்த அக்கா தலைவர் கேட்குற மாதிரி தான். டைரக்டர் சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காரு. முக்கியமான டிஸ்லைக்னோட தான் ஞாபகம் வருது. இது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நடந்தது என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தோம்ல, அந்த டிஸ்லைக் சைக்கோ எவன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அடுத்த நாள் ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷனில் ஒரு கமெண்ட் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தா, நான் தான் அந்த டிஸ்லைக் சைக்கோ, ஆஹா மாட்டிட்டான், போய் பார்ப்போம். உள்ளே போய் வெட்டி பார்த்தா, என்னடா இது, ப்ரொஃபைல் பிக்சரில் நான் ஹரி ரம்ஸ்டிக் 2.0 போட்டிருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், என்ன இது, நம்ம ஃபோட்டோ இருக்கு, அதுவும் விளையாடலாம் விளையாடு 2.0. அப்புறம் பார்த்தா சில விஷயங்களை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுற வீடியோ எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் டிஸ்லைக் போட்டேன், இன்னமும் போடுவேன். நீங்கள் வீடியோ போடுறது நல்ல வீடியோ போட்டிங்கன்னா நான் டிஸ்லைக்கு போட மாட்டேன். ரொம்ப மட்டும் இல்லை 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 கதை கேளுங்களேன். இதுல என்ன எனக்கு ஒரு சிரிப்பு, இல்ல பிடிக்கலன்றாரு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறது இல்ல. நான் இப்ப அடுத்தது ஒரு காமெடி ஸ்டோரி ஒண்ணு வச்சிருக்கேன், அதுக்குள்ள சீரியஸ் ஆகி என்னத்த சொல்றது, ஷோவுல என் நிலைமைய பாத்தீங்கன்னா சொல்லல, இன்னைக்குதானே லேட் நைட் ஷோல வந்திருக்கு. இப்ப லேட் நைட் ஷோ இன்னைக்கு நீங்க வீட்டுலதான் இருந்தீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு லேட் நைட் ஷோல நான் வந்து சொல்லும் போது சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நடிங்கன்னு சொன்னா நடிப்பு வந்துருமா? ரியலா கஷ்டப்பட்டு பழைய வீடியோஸை போய் பாருங்க, நான் பிராங்க் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவேன், அதிகபட்ச ரியாக்ஷன் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கிட்ட இப்படி பகிரங்கமா ஷோவில் உண்மையை சொல்லிதான் உடைக்கணும். உங்களை நம்பி அப்போ இருக்கா சொல்லிட்டு இப்ப கேமராக்கு முடிங்க நடிங்கன்னு அப்படியே நடிச்சு அவார்டு வாங்கிடுவாங்க. கோவக்குண்டிகள் வேற வருது, ஏன் சொல்லல போய் பார்த்தா என் போட்டோ தான். அப்பதான் யோசிச்சேன், இப்ப டிஸ்லைக்னு சொன்னா மினக்கட்டு என்னோட ப்ரொஃபைலை வச்சு என் பேரில் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து வந்து டிஸ்லைக் யாரும் போட போகிறது கிடையாது. அதோட நான் டிஸ்லைக் சைக்கோவை பற்றி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அவர் வந்து நான் தான் சொல்கிறேன், எனக்கே தெரியாது, ஆனால் என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன். என்னோட ஒரு கெஸிங் என்னென்னா, அவர் எனக்கு ரிப்ளை பண்ண விதம், நானும் மறுபடியும் ரிப்ளை பண்ணுவோம், ரெண்டு மூணு ரிப்ளை வந்தது. அந்த ரிப்ளை பண்ணின அந்த துணியை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்பெக்டடாக தான் இருந்தது. சரியா, நம்மளை பிடிக்கலன்னு தான் டிஸ்லைக் போடுறாங்க, அப்புறம் நம்மகிட்ட என்ன ரெஸ்பெக்டாக பேச வேண்டிய அவசியம் கிடைக்கு? அதோட நீங்கள் ஃபேக் ப்ரொஃபைலில் வாரீங்க, நீங்கள் இப்போ திட்டுனாலும் எனக்கு யாருன்னு தெரிய போகிறது கிடையாது, பேலன்ஸுக்கு நான் என்ன சிரிச்சுட்டு விட்டுற போகிறேன். ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசும்போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு,
இந்த டிஸ்லைக் சைக்கோ யாருன்னு கேட்டோம்ல, நம்ம மனசு புண்படக்கூடாதுன்னு எவனோ ஒருத்தர் நான் தான் அப்படின்னு பொய்க்கு சும்மா நமக்கு தெரிஞ்ச யாரோ இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் நம்ம ஒரு டிஸ்லைக் சைக்கோவா மாறுவோமேன்னு ஒருத்தன் இருக்கிறான் பல பேர்ல அலைஞ்சு ஜோந்தம்ல நடக்க சரியா. அப்படியே ஒரு டிஸ்லைக் சைக்கோ நான் தான் சொல்லி ஒருத்தரா வம்படியா வந்து மாட்டினாரு. அப்புறம் அவரை காணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் டிஸ்லைக் சைக்கோ, உண்மையான டிஸ்லைக் சைக்கோ அவர் இல்லைங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்படி குதர்க்கமா வந்து கன்ஃபியூஸ் பண்றதுல ஒரு சந்தோஷம். பரவாயில்ல பண்ணிட்டு போட்டோம், ஏதோ நம்மள என்டர்டெயின்மெண்டா நினைச்சு நம்ம கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் கூட சேர்ந்து விளையாடுவோம். இப்ப டிஸ்லைக் சைக்கோ இது வந்து முடிப்பாரு. ஐயோ நெருங்கிட்டானே நம்மள. நெருங்க எல்லாம் முடியாது, அவங்க வந்து அவங்களாம் வெளியே வராட்டி கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. பட் ஃபன்னா இருக்கும் அது. செவம் அது அதோட என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த நகரம் படத்துல சுந்தரி சொல்லுவார்ல வடிவேல கண்டோன்னு, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிக்கிருச்சு நீ இப்போ நான் வரலன்ற மாதிரி. அன்னைக்கு ஒரு வீடியோவில் 100 லைக்ஸ் வந்திருக்கு, அதில் ஒரு ரெண்டு டிஸ்லைக் வந்திருக்கு. எனக்கு கண்ணு வந்து அந்த லைக்ஸை தவிர அந்த டிஸ்லைக்கில் தான் போகுது. யார் அந்த இருவர்? ஓகே, அது அந்த ஏஆர் முருகதாஸை ட்ரோல் பண்ண வீடியோவில் அதில் ஏஆர் முருகதாஸோட ரசிகர்கள் கூட வந்து டிஸ்லைக் போட்டிருக்கலாம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டிஸ்லைக்கர் இருக்காரு, ரம்ஸ்டிக் ஃபேமிலிக்குன்னு டிஸ்லைக்கர் இருக்காரு. அவர் தான் எங்களுக்கு, அவரை விட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. எத்தனை டிஸ்லைக் வந்தாலும் அவர் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு மட்டும்தான் டிஸ்லைக் பண்ணணும், இது நாங்கள் கேட்கறது எங்களோட உரிமை. ஓகே காய்ஸ், இப்போ வந்து ரிஷிபீடியாவோட பேய் கதைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சிம்பிளான ஒரு பேய் கதை, என் சின்ன வயசில் நடந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெடியா? எங்களுக்கு தெரியல. ஏன் சின்ன வயசில் நடந்த கதைன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கதை இப்போ அவங்களோட ஷேர் பண்ணுறேன். புதுசாக கேட்குற மாதிரி நடிங்களே சரியா? இல்லை இப்போ சொன்னோடனே ஞாபகம் வந்துடும். எங்கள் பாட்டி அவங்களுக்கு எத்தனை 12 14 இன்னும் 2 கோடி இருந்துச்சு. அது வயிற்றுலேயே மண்டையை போட்டது சேர்த்தா 14. அதெல்லாம் சேர்க்காம குழந்தைகளை பெற்றார்கள். அதுல இப்ப எங்க தாய் மாமா அம்மாவோட அக்கா தங்கச்சின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இப்ப நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க, இப்ப ஒரு கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அதில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாமா வந்து இறந்து போயிட்டாரு. அப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கோம். 2000 ஓகே 2000 2000 வந்து எங்கள் மாமா இறந்து போகிறாரு. லண்டனில் இறந்து போகிறாரு. ஸோ அவர் வந்து நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ், அங்கேருந்து பாடி ஸ்ரீலங்காவுக்கு வருது, ரொம்ப நாள் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரியாக நாங்கள் வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டோம். தெரியும் தானே 14 பிள்ளைங்கன்னா ஊரில் கொஞ்சம் பெரிய தலைக்கட்டு வேறு, எக்கச்சக்க சொந்தக்காரங்க. ஸோ நாங்கள் வந்து டவுனில் இருக்கோம், வில்லேஜில் அந்த அம்மம்மா இருக்கிற ஊரில் இருந்து எக்கச்சக்க சொந்தக்காரர்கள் வந்து சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. அந்த வீடு சித்த அந்த ஃபியூனரல் ஹவுஸ் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. பெரிய வீடு, ஒரு நிறைய ரூம்ஸ் இருக்கும், ஹால் பெரிய ஹால் இருக்குது, 2 மாடி வேறு, முன்னுக்கு கார் பார்க்கு, நிறையா இடம்லாம், அப்படி பெரிய வீடு. ஸோ வில்லேஜ்லேருந்து நிறையா பேர் வந்து அங்கேயே தங்கிட்டாங்க. ஏன்னா அது 2-3 நாள்ன்னு அந்த பாடி வீட்டிலே இருக்குது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து மற்ற மாமாக்கள்லாம் ஒரு ஒருத்தராக அப்போ தான் வீசா அப்ளை பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ எல்லோரும் வர்ற வரைக்கும் பொடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 5 பொடியை வீட்டிலே வச்சுருந்தோம். 5 ஏன்னா எல்லோரும் அவர் ஒருக்க பாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு ஒருத்தராக வந்துட்டு இருக்கும்போது ஒரு 3-4 வச்சுக்கோங்களேன், இன்னொரு யாரோ 2 மாமாக்கள் வர இருக்குது. ஸோ அது வரைக்கும் பொடி வீட்டில் இருக்குது. எப்படின்னா ஹால் இருக்குங்க, நாங்கள் வந்து இருந்தது 1st ஃப்ளோர். ஸோ கீழேருந்து படியேறி வந்து கதவு ஓப்பன் பண்ணிங்கனாலே ஹால் தான், அங்கே தான் அந்த பாடி இருக்குது. இப்போ பாடி இப்போ இந்த ஐஃபில் டவர் தான் பாடின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பக்கத்தில் அப்படியே என்ன நோக்கி ஒரு பெரிய கொரிடோர் ஒன்று இருக்குது. அந்த கொரிடோருக்குள்ள அப்படியே நடந்து வந்தீங்கன்னா சின்ன கொரிடோர் தான், நீட்டமாக இருக்கும். நடந்து அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இப்போ என்ட்ரு ஆகிறீங்களே, இப்போ என்ன நோக்கி என்ட்ரு ஆகும்போது மிஸ்டி இருக்கிற சைடில் ஒரு ரூம் இருக்குது, அதான் 1st ரூம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு ரூம், அங்கே தான் அம்மம்மா நான் எல்லாம் தூங்குவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தா அம்மாவோட ரூம் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் 3 ரூம்ஸ் இருக்குது. நைட்டு டைமு எல்லோரும் காலையில் எழும்புனா இதாங்க, காலையில் எழும்புனா நல்லா டீயை குடிச்சிட்டு அப்படின்னு அழுதுட்டு லங்க
இல்லை லஞ்ச் டைமுக்கு எல்லாரும் கண்ணை தொடச்சிட்டு அப்படின்னு சாப்பிட்டுட்டு என்ன மூணு நாள் அழுகிறாங்க, சோகமெல்லாம் போய் இப்போ சொந்தக்காரங்களை பார்க்குற சந்தோஷம் முடுக்கு போயிட்டோம். ஸோ அழுறது, காலையில் எழுப்பி டீயை குடிச்சிட்டு அழுறது, அப்புறம் லஞ்சுக்கு சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்சம் நேரம் அழுகுன்னு அழுறது, அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாரும்ன்னுட்டு அப்படியே தூங்கிடுறது. காலையிலேருந்து அழுது 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 டயர்ட்லேயே தூங்கிடுவாங்க நிறையா பேர். எல்லோரும் நித்திர ஒரு ரூமுக்குள்ளே ரெண்டு மூணு பேர்னு கிடையாது, ஒரு ரூமுக்குள்ளே 7-8 பேருன்னு போடுறது. ஏன்னா ஸ்பேஸ் பற்றாது எல்லோரையும் படுக்க வைக்கிறதுக்கு. ஹாலில் யாரும் தூங்க மாட்டாங்க. ஹாலில் வந்து லைட் டிம் லைட்டு தான் இருக்கும். மற்ற எல்லாருமே ரூமில் போய் தூங்கிடுவாங்க. எல்லா ரூம்லேயும் வீடு ஃபுல்லாக ஆள் தான். கீழே வந்து வாகனமெல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க. பெரிய பஸ்ஸில் தான் வந்தாங்க அந்த சொந்தக்காரர்கள்லாம். அந்த பஸ்ஸுக்குள்ளே எல்லாம் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க வீட்டில் இடம் பார்த்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் எல்லாருமே படுத்துட்ருக்கோம். அம்மம்மாவோட ரூமுக்கும் நான் சொன்ன அந்த மிஸ்டி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ரூமுக்கும் நடுவில் ஒரு வாஷ்ரூம் இருக்குன்னு சொன்னல, அந்த ரெண்டு ரூமுக்கும் இந்த ஒரு வாஷ்ரூம் தான். இந்த ரெண்டு ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கிடையாது. ஸோ அம்மம்மா இருக்கிற ரூம்லேருந்து அம்மம்மாவுக்கு வந்து லேட் நைட்டு வந்து சுச்சு வந்துருச்சு. இப்போ அம்மம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து எந்திரிச்சு வாஷ்ரூமுக்கு வரணும். இப்போ அம்மம்மாவோட கதவை இப்படி ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பக்கத்து வாஷ்ரூமுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களை அந்த ஹால் கொரிடோருக்குள்ளால் போய் அந்த ஹால் அங்கே தெரியும். டெட் பாடி வந்து மறைவில் இருக்குது, அந்த கொரிடோரில் இருந்து பார்த்தா அந்த டெட் பாடி தெரியாது. பட் எங்களோட டிவி வச்சுருக்கிற இடம் வந்து இங்கேருந்து பார்த்தா அங்கே தெரியும். ஃபுல் இருட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, ஒரு டிம் லைட் மட்டும் அங்கே ஹாலில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே நித்திர, எல்லாருமே நல்ல டயர்ட், நல்ல தூக்கம். அம்மம்மாவுக்கு இப்போ பாத்ரூம் போகணும். ஸோ அம்மம்மா எழும்புறாங்க கட்டிலேருந்து இறங்கி. அங்கே நிறைய பேர் கட்டிலையும் கீழேயும் அப்படியே படுத்திருக்காங்களா, ஒவ்வொருத்தராக இப்படி 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 தாண்டி வந்து கதவை அப்படியே அப்படின்னு திறக்கிறாங்க. திறந்து வெளியேவும் வர்றாங்க. வெளியே வந்தால் பாத்ரூமுக்கு வந்து, இப்போ இங்கே பாத்ரூம்னா பாத்ரூமோட ஆப்போசிட்டில் தான் சுவிட்ச் இருக்குது. ஆ அப்படியா, இல்லாட்டி இங்கே இல்லை அந்த கதவோட. ஓகே, இல்லை. ஸோ அப்போ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை போட்டுட்டு பாத்ரூமுக்குள்ளே போகணும். அம்மம்மா யாரையும் எழுப்பவும் இல்லை, எல்லோரும் டயர்டாக இருப்பாங்கன்னு யாரையும் எழுப்பவும் இல்லை. அம்மம்மா அப்படி ஒரு மாதிரியாக தான் நடப்பாங்க. அப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு, இப்படி ஒரு மாதிரி தான் நடப்பாங்க. வந்து பாத்ரூம் சுவிட்சை அப்படி தட்டுறாங்களாம். இப்போ இதுதான் அம்மம்மானு வச்சுக்கோங்களேன், இது வந்து கொரிடோர், அந்த கப்பு அங்கே இருக்கிற அந்த டெட் பாடி அங்கே இருக்குது. இதில் வந்து இப்படியே சுவர், இப்படி ரெண்டு சுவர் இருக்கிறனால அங்கே இருக்கிற டெட் பாடி தெரியாது. ஸோ அம்மம்மா வந்து இங்கே நிற்கிறாங்க. அங்கேருந்து கட்டையாக ஒரு உருவம், அதாவது இப்போ நம்ம அம்மம்மாவுக்கு பக்கத்தில் வந்துட்டேன்னா அம்மம்மாவோட இடுப்போடு தான் அந்த உருவம் இருக்குமா. அவங்களுக்கு அந்த உருவம் கிளியராக தெரியலை, இது எவ்வளோ நடக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே. வீடு ஃபுல்லாக ஆக்கல், எல்லோரும் நல்ல தூக்கம். அந்த சைட்லேருந்து அப்படியே என்ட்ரி கொடுக்குது. சரியா, அம்மம்மா கதை பார்க்கும்போது அப்பு கமலாசன் மாதிரி இப்படி முட்டுக்காலால் இப்படி எப்படி நடந்து வருது. அம்மம்மா வந்து யாரோ இப்படி முட்டுக்காலால் நடந்து வர்றாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்களோட ஹைட் அதுவான்னு அவங்களுக்கு அப்போ யோசிக்க தோணலை. ஏன்னா கிழவிக்கு அள்ளு விட்டுருச்சு. ஆனாலும் கிழவி கொஞ்சம் தைரியமான ஆளுங்கிறதுனால பாத்ரூமுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்டோ மாதிரி ஒன்று இருக்கும், அதில் கம்பி இருக்கும். அந்த கம்பியை பிடிச்சிட்டு காலெல்லாம் நடுங்கு தான். அந்த கம்பியை பிடிச்சி இந்த கையை விட்டால் விழுந்துருவாங்க. அந்த கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த ஒரு கருப்பாக ஒரு உருவம், அதில் இடுப்பில் வந்து அந்த சருகுன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த காஞ்ச இலைகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே ஒரு நம்ம இந்த படம் இருக்குது அஞ்சலி படத்தில் ஜனகராஜுக்கு இடுப்பில் கட்டி விட்டுருவாங்க டின்னு, இது மாதிரி அவருக்கு இடுப்பில் கட்டி விட்டுருக்கு அந்த காஞ்ச இலைகள். அப்படியே காஞ்சி இலைகள் கட்டியிருக்கு. ஸோ அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்படி எடுத்து வைக்க வைக்க அந்த இலை வந்து அப்படியே அந்த டைல்ஸில் அப்படியே வரும்போது சர 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 சரன்னு அவர் அந்த சர சர சத்தம் கேட்குதுன்னா என்ன அர்த்தம், அவர் மூமெண்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ அவர் அப்படியே மூமெண்ட் பண்ணி அம்மம்மாவோட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறார். அங்கே கட்டையாக பார்த்தா இடுப்பில் இருந்து அப்படியே காஞ்ச இலையெல்லாம் அப்படியே கட்டி விட்ட மாதிரி இருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீட்டாக கொரிடோர் ரூம்லேருந்து வெளியே வந்து பாத்ரூமுக்கு முன்னாடி லைட்டை போட்டுக்கிட்டு நிற்கிற அம்மம்மா. நேராக பார்த்தீங்கன்னா அங்கே டெட் பாடி இருக்குது. டெட் பாடியான கண்ணுக்கு தெரியாது. கொரிடோருக்கு பக்கத்தில் அங்கே யாருமே இல்லை ஹாலில். அங்கே ஒரு கருப்பு உருவம் கட்டையாக இடுப்பில் எதையோ கட்டிக்கிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிது. இப்போ அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அம்மம்மா வந்து யார் அது அப்படின்னு கேட்குறாங்க, ஆன்சர் கிடையாது. மறுபடியும் கேட்டுட்டே இருந்திருக்காங்க, ஆன்சர் கிடையாது. கொஞ்சம் நேரத்தில் மூமெண்ட்டு முன்னாடி அம்மம்மா இப்போ இவ்வளோ நேரம் சைட்டில் வந்து அம்மம்மாவுக்கு முன்னாடி நின்றது, இப்போ அம்மம்மாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு.
அப்படியே மெதுமெதுவாக அப்படியே நடந்து வருதான். அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அது என்னன்னே தெரியலை. அம்மா நினச்சிட்டாங்க திருடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. வேறு எதுவுமா அப்படிங்கிறதும் அம்மாவுக்கு கெஸ் பண்ண முடியலை. அப்போ அவங்க சிந்திக்கிற சூழ்நிலையில் இல்லை. அதுக்கிட்ட வர வர அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாத்ரூமுக்கு போட்டு போகிறதுக்கு ரெண்டு ஸ்லிப்பர் வந்து பாத்ரூம் வாசல்ல இருக்கும், ஒன்றொன்னா எடுத்து எரிஞ்சிருக்காங்க. அம்மாவுக்கு என்ன பயம்னா, அந்த பாத்ரூமை தாண்டி இன்னொரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளே தான் நான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே தூங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்கள்லாம் அங்கே தூங்கிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு என்ன பயம், யாரோ வந்து நாங்கள் இருக்கிற ரூமுக்குள்ளே போயிட போகிறாங்க, பிள்ளைகள் படுத்துருக்கிற ரூமுக்குள்ளே போயிட போகிறாங்கன்ற ஒரு பயம். செருப்பு எடுத்து எடுத்து எரிஞ்சிருக்காங்க, எரிஞ்சிட்டு கத்தி கூப்பிட்டுருக்காங்கண்ணா எல்லாரையும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது கிட்ட வரும்போது அவங்களுக்கு ரெண்டு செருப்பு தான் இருந்திருக்கு, ரெண்டையும் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம கத்தியிருக்காங்க. எல்லாரும் எலும்பு கெலும்புன்னு கத்திருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூமில் இருந்தவங்க அம்மா எல்லாரும் எலும்பி வந்து பார்த்துட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை, அம்மம்மா மட்டும். எல்லாரும் அம்மா அம்மாலாம் வந்து பார்க்கும்போது முகமெல்லாம் வெளிரி வெள்ளையாகி வேறுத்து அந்த கம்பியை பிடிச்ச மாதிரி அப்படியே இருந்து காலெல்லாம் அப்படி நடுங்கு தான் அப்படியே நிற்கிறாங்க ஒரு பயத்தில். அந்த ரெண்டு செருப்பு மட்டும் அந்த பக்கம் அம்மம்மா தூக்கி எரிஞ்சு அந்த ஃபோர்ஸில் அந்த ரெண்டு செருப்பும் அங்கே போய் விழுந்துருக்கு. என்ன என்னன்னு கேட்கும்போது, இப்போ நான் யாரோ அப்படி வந்தாங்க நான் பார்த்தேன் அப்படி அப்படின்னு சொல்லும்போது, செத்த வீடு தானே, யாரோ உள்ளே பூந்துட்டாங்க திருடங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருந்த ஜென்ஸ் எல்லாரும் அந்த கம்பி கட்டை ப்ரூம் ஸ்டிக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக சர்ச்சிங் நடந்திருக்கு. இது எத்தனை மணிக்கு, ரெண்டு மூணு ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை மணிக்கு வீடு ஃபுல்லாக சர்ச்சிங்க, லைட்டெல்லாம் போட்டு கீழே போய் பேனுக்கு கீழே அந்த பஸ்ஸுக்கு கீழே எல்லா இடத்துலையும் பார்த்து 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 இது திருடன் தான் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி போய் ஃபுல்லாக தேடி இருக்காங்க. ஒருத்தர் கூட இல்லை, ஒரு 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 வந்ததுக்கான ஒரு தடையும் கூட இல்லை. அதுக்கப்புறம் எங்கிட்ட தூங்குறது, எல்லாரும் அம்மா உட்கார வச்சுட்டு சுற்றி இருந்து கதை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அப்போயெல்லாம் நாங்கள் சின்னாக்கள் அந்த ரூமில் படுத்திருக்கோம். காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்னும் அந்த கதையை சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்கு கிளைமேக்ஸ் கிடையாது, இவ்வளவு தான் நடந்த விஷயம். இப்போ வரைக்குமே வந்தது திருடனா இல்லை ரொம்ப நாளாக லண்டனில் இருந்து அம்மாவை பார்க்க முடியலன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்தால் செத்து போன அவன் இறந்து போன அவங்களோட மகனா, இல்லை அது ஒரு செத்த வீடு அஞ்சு நாளாக பாடி வீட்டில் இருக்குங்கும்போது வேறு எதுவும் கெட்ட சக்தியோ அமானுஷ சக்தி வீட்டுக்குள்ளே வந்துச்சான், ஒரு மண்ணாங்கட்டியும் இது வரைக்கும் தெரியாது. ஆனால் நடந்தது இவ்வளோ தான். சினிமா கதைன்னா இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் எழுதி ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ரியல் இன்சிடென்ட்ங்கிறதுனால நடந்ததை மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஸோ இது எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒன் ஆஃப் த ஒரு ஹொரர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை நேரில் ஃபீல் பண்ணது நாங்கள் கிடையாது, காதால் கேட்டது மட்டும்தான். நேரில் ஃபீல் பண்ண அம்மம்மா அவங்க உயிரோட கிடையாது. அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்தது, ஏன்னா அது நடந்த இடத்துல நாங்களும் இருந்திருக்கோம். ஸோ இதுதான், இது உங்களுக்கு பயம் வந்துச்சா சிரிப்பு வந்துச்சான்னு எனக்கு தெரியலை. இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறையா அமானுஷங்கமான கதையை வந்து அடுத்தடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்ம போகிற அடுத்த செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிஷிபீடியா அவங்களோட ஒரு வீடியோக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து மூணு பார்ட்ஸில் இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு, டெல்லி சூசைட் கேஸ். டெல்லியில் 11 பேர், ஒரு குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் ஒரே தரத்தில் ஒரே இடத்துல தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க, கண்களெல்லாம் கட்டிட்டு. இது வந்து டெல்லியவே உலுக்கி எடுத்திருக்கு ஒரு கேஸு. அந்த கேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. நான் அதை இன்னும் பார்க்கல, பட் ரிஷிபீடியா வந்து அவரோட ஸ்டைலில் அதை கொஞ்சம் திக்கிலாக நமக்கு சொல்ல போகிறாரு. மூணு பார்ட்ஸ் இருக்குது, மூணு பார்ட்ஸையும் ஒரே வீடியோவில் பார்க்குறதா இல்லை தனித்தனியாக பார்க்குறதாங்கிறத வீடியோவோட லென்த்தை பொறுத்து நான் எடிட்டிங்கில் அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரெடி? ஸ் கேங், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரியே ஜாலியாக உட்காந்து ஃபோனில் இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்துருந்தேன். திடீர்னு ஒரு வீடியோ பண்ணியே ஒரு ஃபோட்டோ ரொம்ப பயமாக இருந்துச்சு. தம்ப்னெயில்னு சொல்லுவாங்கல்ல, தனி வெளியே ஃபோட்டோ எப்படி இருந்தாலும் உள்ள வீடியோ சுமாராக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போயிட்டேன், ஆனால் டைம் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வேறு வீட்டில் தனியாக இருந்தேன்னா எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. சரி, எனக்கும் யாரோ கூட இருக்கா மாதிரியே இருந்துச்சுன்னு கான்டாக்ட்ல போய் யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட இதை பற்றி பேசலாம், ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பற்றி பேசினா பயம் போயிடும் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட்ல தேடும்போது தான், ஹே நான் ஏன் யாருக்கும் கால் பண்ணி பேசணும், என்கிட்ட தான் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதில் உங்ககிட்ட பேசாமல் நான் போய் ஏன் யார்கிட்டயோ பேசணும்னு தோணுச்சு. ரிஷ்கியா, ரெண்டு நாள் முன்னாடி நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்த ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. மற்ற யூடியூபர்ஸை விட ஹாண்டிங் வீடியோஸ், சைக்கோ கில்லர்ஸ், சீரியல் கில்லர்ஸை பற்றி
நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன ஒரு ஒரு நைட் இல்லை ஒரு 24 hours கொஞ்சம் அது என் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கும். ஆனால் இந்த வீடியோ ரெண்டு நாள் ஆகியுமே எனக்கு இன்னுமே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. ஸோ நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லலாம் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். சப்போஸ் யாராவது ஏதோ ஒரு பிரச்சனையில் மென்டலி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். தேங்க்யூ. இந்த சீரீஸை 3 episodes பார்க்க போகிறோம். நந்தா ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. நார்மல் கதையை கூட இருந்தாலும் திகிலேத்தியே சொல்லுவாங்க. ஏன் பயமுடுத்துற July 1st, 2018 டெல்லியில இருக்கிற புராரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில 7:18 ஒரு போன் கால் வந்தது. போன் அட்டன் பண்ண போலீஸ் ஆபீசர், நான் நைட் டியூட்டி போயிட்டு இப்போதான் வந்தேன், 7:45 ஆகுது, இன்னொரு கால் மணி நேரத்தில் 8 o'clock மார்னிங் ஷிஃப்ட் ஆஃபீஸர் வந்துருவாரு, நான் அவரை அட்டன் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலுக்கு அந்த பக்கம் இருந்தவங்க இல்லை அர்ஜென்ட்டாக இப்போவே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற அதே புராரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் சந்த் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால ரொம்ப நாளா இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடைக்கு வெளியே காலங்காத்தால பால் பாக்கெட் வாங்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 5 o'clock டெய்லி திறக்கிற கடை 7 o'clock ஆயும் திறக்கல. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலாம் சில சின்ன மளிகை கடைங்க, கடைக்காரரோட வீட்டு கீழே அந்த கடை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கடை தான் அதுவும். சரி, எதனா ஒரு அர்ஜென்ட்டுக்கு வெளியூர் கிளம்பி போயிருப்பாங்களோ, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கீழே இருந்தவங்கல ஒரு 2 பேர் மட்டும் கடைக்காரருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஃபோனை யாரும் அட்டன் பண்ணல, ஆனால் மேலே வீட்டில் ஃபோன் ரிங் அடிக்கிறது, கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கேட்டிருக்கு. ஃபோனை வீட்டில் வச்சுட்டு எங்கே போவாங்க? ஒரு வயசானவர் மட்டும் கடைக்கு பக்கத்தில் இருந்தால் அவங்க வீட்டோட டோரை போய் தட்டியிருக்காரு. கை வச்ச உடனே டோர் திறந்துருக்கு, உள்ள நோக்கே போடல. அந்த கடைக்காரரோட பேரை கூப்பிட்டுனே ஸ்லோவா, இவர் வயசானவர்ல, ஸோ ஸ்லோவா மாடி படிக்கட்டு ஏறி போய் ஹால் கதவை தட்டினா அதுவும் அப்படியே திறந்துருக்கு. திறந்தா சில வீடுங்கள்ல ஹால்ல செவரே கட்டாம வெளிச்சம் உள்ள வர்றதுக்காக கண்ணாடி வைப்பாங்க. அப்படி கண்ணாடி வைக்கும் போது திருடங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இரும்பு கிரில், அயர்ன் கிரில் வைப்பாங்க. அந்த மாதிரி இரும்பு கம்பிங்கள்ல 10 பேர் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை போன்ல கேட்ட போலீஸ் பதறி அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அந்த ஸ்பாட்டுக்கு போனா சொன்ன மாதிரியே 10 பேர், நம்ம சின்ன வயசுலாம் கண்ணாமூச்சி ஆடும் போது கண்ணை துணி வச்சு கட்டி போடல, அதே மாதிரி 10 பேரோட கண்ணுங்களும் கட்டி, கைங்களை பின்னாடி வச்சு எலக்ட்ரிக் ஒயரை வச்சு கட்டி, காதுகளில் பஞ்சோட சின்ன வயசுல ஆரம்பிச்சு வயசானவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே பக்கத்து பக்கத்துல தூக்குல தொங்கினிருந்தாங்க. அப்படியே பின்னாடி பெட்ரூம்ல பார்த்தா ஒரு வயசான பாட்டி பெட்டுக்கு பக்கத்துல விழுந்துட்டு இருக்காங்க, கழுத்துல துணியோட, உயிர் இல்லை. அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒண்ணுமே புரியல, அவரோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கேஸை இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அவருக்கு என்னன்னே புரியல. அந்த டைம்ல நாய் குடிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருந்தாங்க. மேல மாடியில போய் பார்த்தா இவங்க எந்த கம்பியில தூக்கு போட்டிருக்காங்களோ அதே கம்பியில மேல மொட்டை மாடியில நாயை கட்டி போட்டிருக்காங்க. பொதுவா போலீஸ் எல்லாம் வேலைக்கு சேரும் போது நம்மள மாதிரி நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா டெய்லி டெய்லி டெட் பாடிஸ், உடம்பு தனியா தலை தனியா, 10 நாள் டீகே ஆன பாடி, மர்டர், சூசைடுன்னு பார்த்து பார்த்து அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிரும். அப்படி வாழ்க்கை ஃபுல்லா வெறும் டெட் பாடிஸ் மட்டுமே பார்த்த அந்த போலீஸ் ஆபீசரு இந்த 11 பேரை பார்த்த உடனே இதை நான் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்குள்ள வீட்டுக்கு வெளியேருந்து பயங்கர சத்தம், போய் வெளியே பார்த்தா 4000-5000 பேர் பக்கத்து வீட்டு மாடியில பால்கனிலன்னு ஏதோ கட்சி கூட்டம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த வயசானவர் காலையில போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு கீழே பதட்டத்துல ஓடி வந்து பால் பாக்கெட் வெயிட் பண்ணிட்டு இருந்த 50 பேர்கிட்டயும் அவர் பார்த்ததை சொன்ன உடனே அவங்க போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஒரே மணி நேரத்துல டெல்லியோட CM சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வீட்டுக்கு வந்தாரு. எல்லா நியூஸ் சேனல்ஸும் கையில மைக்கோட அந்த வீட்டை சுத்தி சுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ட்விட்டர்ல இந்தியால நம்பர் 1 ட்ரெண்டிங் டெல்லியில கிடைச்ச 11 டெட் பாடிஸ் தான். யார் இவங்க, இது சூசைடா? பத்து பேர் தூக்குலையும் ஒரு வயசான பாட்டி வந்து கழுத்துல, அவங்கள எப்படி சூசைட் பண்ணிக்க முடியும்? கழுத்துல கட்டினமான கீழே கிடந்திருக்காங்க. ரூம்ல அவங்க மட்டும் தனியா கட்டினாங்களோ இதே க்வெஸ்சன்ஸ் தான் அன்னைக்கு டெல்லிக்கே இருந்துச்சு.
இது ஒன்று சூசைடாக இருக்கணும் இல்லை மர்டராக இருக்கணும். சப்போஸ் சப்போஸ் இது சூசைட்னா ஏன் எல்லாருக்கையும் பின்னாடி கட்டி போட்டிருந்தாங்க, அதுவும் டபுள் நாட்டோட, வீட்டை சுற்றி எதுனா சூசைட் நோட்ஸ் எதுனா கடிச்சிச்சா, 80 வயசு பாட்டி எதுக்கு சூசைட் பண்ணணும், சரி மர்டர்னா இத்தனை பேரும் மிரட்டி இந்த மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கத்தியை காமிச்சு மிரட்ட ஒருத்தர் வேணும்னா கூட 11 பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். கதவை உடைச்சிடும், உள்ள வந்தது தாப்பால் உடைஞ்சது இல்ல வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சண்டை நடந்து பொருளுக்கு கீழே விழுந்து உடைஞ்சதுன்னு எந்த அறிகுறியும் இல்லை. அதை விட அங்க இருந்த 11 பேர்ல 7 பேர் லேடிஸ், அவங்க கழுத்துல காதுல இருந்த எல்லா நகைகளுமே அப்படியே இருந்துச்சு அன்டச். அகெயின் போலீஸ் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாங்க, இது மர்டரா சூசைடா. வீடை சர்ச் பண்ணதுல அந்த 11 பேர் யாருன்னு தெரிஞ்சது. அவங்க எல்லாரும் ஒரே குடும்பம் தான், பாட்டி நாராயணி தேவி, அவங்களுக்கு 80 வயசு, அவங்களோட ஃபர்ஸ்ட் பையன் புவனேஷ், அவரோட ஒய்ஃபு சவிதா, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க நீத்து மோனு, ஒரு பையன் துருவ், பாட்டியோட செகண்ட் பையன் லலித், அவரோட ஒய்ஃப் டீனா, அவங்களுக்கு ஒரே பையன் சிவம், கடைசியா பாட்டியோட கடைசி பொண்ணு பிரதீபா, அவங்களுக்கு ஒரே பொண்ணு பிரியங்கா. நைட்ல நடந்திருக்கு ஒருவேளை இதுக்கும் அதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமோனு யோசிச்சா அந்த என்கேஜ்மெண்ட்டை ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்த்த எல்லாருமே அந்த என்கேஜ்மெண்ட்டில் டான்ஸ் ஆடி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இல்லை, இது வந்து 15 டேஸுக்கு முதல் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னா சம்திங் ராங். இதை வந்து மர்டர்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இல்லை சூசைட் பண்ணதுக்கு முதல் கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடலாம், அப்படி அப்படி கூட பண்ணலாம். இது தெரியல, பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இதை தவிர நம்ம எந்த மாதிரி எவிடன்ஸ் எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கும். இடையில ஒருத்தர் ஹாலோட ஒருத்தர் வந்து கத்துனாரு, எல்லாரும் ஓடி போய் அங்கே பார்க்கும்போது ஒரு வெசல் கிடைச்சிருக்கு. ஒரு கட்டையாக போட்டு யாகம் வளர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கு உள்ள சாம்பலோட. சரி சப்போஸ் இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை ஆர்கியூமெண்ட் ஏதாவது சத்தம் கேட்டுச்சா, பக்கத்து வீட்டெல்லாம் போய் விசாரிக்கலான்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போனப்போ கரெக்டாக இந்த வீட்டு வாசலுக்கு நேராக சிசிடிவி கேமரா. காய்ஸ் பார்ட் 2 செமையான இடத்துல முடிச்சு விட்டு போயிருக்காரு. நம்ம பார்ட் 2 பார்த்துருவோம், நமக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. காய்ஸ் இப்போ நம்ம பார்ட் 2 பார்த்துருவோம். ஏன்னா ஐயோ அந்த ஆள் வீடியோவை 9 நிமிஷம் பார்த்ததே அந்த ஆள் மாதிரியே பேச வேண்டியிருக்கு. இது கலகலங்கிற ஒரு ஷோ தானே, பார்ட் 2 பார்த்துருவோமா? போலீஸ் க்ளூவே கிடைக்காதுன்னு நினைச்சப்போ சம்மந்தமே இல்லாம ஒரு சிசிடிவி கேமரா, அது இந்த ஃபேமிலி வச்சது கிடையாது ரோட்ல வச்சது, பட் இவங்க வீட்டோட டோர் பெர்ஃபெக்டா ஃபோக்கஸ் ஆயிருந்துச்சு. அந்த சிசிடிவியோட கடைசி 1 மாசம் ஃபுட்டேஜஸ் எடுத்து 3 போலீஸ் ஆபீசர்ஸ் கிடைச்சிருக்க ஒரே க்ளூ தான், எதையுமே மிஸ் பண்ணிட கூடாதுன்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் உட்காந்து பார்க்குறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 25 நாளோட ஃபுட்டேஜஸையும் பார்த்துட்டே இருக்காங்க டே அண்ட் நைட்டாக. ஆனால் கடைக்கு வராங்க போகிறாங்க, வீட்டாளுங்க வராங்க போகிறாங்க, சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் 28வது நாளோட ஃபுட்டேஜ் June 28, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நைட்டு எல்லாரும் தூங்கின அப்புறம் ஒரு 11 மணிக்கிட்ட லலிதோட ஒய்ஃப் டீனாவும் அவங்க பையன் சிவமும் மார்க்கெட்லேருந்து 4 பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸ் புது பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அகெயின் திருப்பியும் June 30, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அதே டீனாவும் புவனேஷ் சவிதாவோட பொண்ணு நீத்துவும் திருப்பி மார்க்கெட்லேருந்து புது பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸ் வாங்கிட்டு வராங்க. எதுக்கு? கரெக்ட், அதுக்கு தான். அதோட அடுத்த நாள் காலையில் பால் வாங்கிறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்கல்ல, அதுதான் இருக்குது. ஸோ வெளியாளுங்க யாரும் அன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்குள்ளே போகல, அவ்வளோதான், இது சூசைட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பண்ணிக்கிறது இவங்க தான்ன்றது மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு கிளியராக இருக்கே தவிர ஏன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை சூசைட் அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்கும் ஒரு வாட்டி அந்த ஃபுட்டேஜை திருப்பி பார்த்துடலான்னு பார்த்தப்போ கண் எதிர்க்கவே ஒரு டீட்டெயிலை மிஸ் பண்ணியிருந்தாங்க. தினமும் நைட்டு எப்பயும் கடையை மூடுற மாதிரியே சிவம் கடையை மூடிட்டு உள்ளே போனான். ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தப்போ அந்த கடையை மூடிட்டு போகும்போது கையில் ஒரு எலக்ட்ரிக் ஒயர் பஞ்ச் எடுத்துகிட்டு போகிறான். அந்த ஒயர் எதுக்குன்னு தெரியுதா? அடுத்த நாள் காலையில் எல்லா கையிலும் ஒயர் கட்டியிருந்துச்சு இல்லை, இந்த ஒயர் தான் அது. ஸோ இப்போது அந்த கேஸோட அடுத்த ஸ்டெப் எப்பயும் போல அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீடாக போய் விசாரிக்க தேவையில்லை, எது நடந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸை பற்றி எது கிடைக்கிறோனாலும் அங்கே தான் தேடணும். திருப்பி திருப்பி அதே வீடை டாப் டு பாட்டம் 10 முறை சர்ச் பண்ணுறாங்க,
எல்லா முறையும் ஒரே ரிசல்ட் தான், எதுவும் கிடைக்கல. தேடி தேடி டயர்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு வெளியே நின்று அப்படியே அந்த வீட்டை பார்க்கும்போது சைடில் டாட்ஸ் ஓட்ட மாதிரி எதுவும் வந்துருக்கு. கிட்ட போய் பார்த்தா அந்த வீட்டோட பக்கத்தில் காலி லேண்ட், எந்த வீடுமே கட்டல, ஆனால் இந்த வீட்டோட செவுத்தில் 11 பைப்ஸ் ஓட்ட போட்டு பைப்புகளை வச்சுருக்காங்க. யாராவது வீட்டோட சைடில் பைப் வைப்பாங்களா, என்ன யூஸு? அந்த பைப்ஸில் 7 பைப்ஸ் கீழே பார்த்தா மாதிரி எல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பைப்ஸ், மீதி 4 பைப்ஸ் நார்மல் ஸ்ட்ரெயிட் பைப். இதை பார்த்துட்டு மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் சொல்லி அவங்களும் வந்து இது எதுக்காக இருக்கும் ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டோட மெயின் டோருக்கு மேலே கிரில் இருக்கும்ல, அதில் இருந்த கம்பிங்க 11, வீட்டுக்கு சைடில் பார்த்தா ஜன்னலுங்க 11, பாத்ரூம் பெட்ரூம்லலாம் வெண்டிலேட்டர்ஸ் இருக்கும்ல, வெண்டிலேட்டர்ஸ் 11, பால்கனி மொட்டை மாடிலேருந்து கீழே விழாமல் இருக்க ஒரு ராடு வைப்பாங்கள்ல அதில் இருந்த கம்பிங்க 11, கம்பிங்க விண்டோஸ் வெண்டிலேட்டர்ஸ் பைப்புங்க 11, செத்தவங்களும் 11, செத்ததில் 7 பேர் லேடிஸ் ஸோ 7 எல் ஜாயின்ட் பைப்ஸ், 4 பேர் ஜென்ஸ் ஸோ 4 ஸ்ட்ரெயிட் பைப்ஸ். இது வெறும் கோ இன்சிடென்ட்ஸ் ஒரு தூசிய கூட விடக்கூடாதுன்னு திருப்பி வீடியோ சர்ச் பண்றாங்க. பசங்க படிக்கிற நோட் புக்குங்களுக்கு நடுவில் டிஃப்ரெண்டா ஒரு நோட் கிடைக்குது, அது ஒரு டைரி. உடனே மற்ற 4 பெட்ரூம்ல சர்ச் பண்ணப்போ அதே மாதிரி 11 டைரிஸ் கிடைக்குது, டைரிஸும் 11. இதை சூசைட் எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு இதில் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு பெரிய க்வெஸ்சன் என்னென்னா, 80 வயசு பாட்டியோட தாட்ஸ் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும், 50 வயசு ஆள், 42 வயசு அம்மா, காலேஜ் போகிற பொண்ணு, ஸ்கூல் போகிற பையன், எல்லாரோட தாட்ஸுமே வேறு வேறையாக இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகலான்னு சொன்னாலே 6 நாளுக்கு ஒரு ஹோட்டல் பேர் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லோரும் எப்படி ஒரே தாட் ப்ராசஸில் வந்து ஒருத்தர் கூடவா இது தப்புன்னு தோணலை? ஆனால் இந்த க்வெஸ்சனுக்கான பதில் அந்த டைரியை பார்த்தவொடனே எனக்கு புரிஞ்சுது. அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்குமே அந்த டைரி தான் கடவுள், அதில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் பகவத்கீதா, குரான், பைபிள் எல்லாமே. அந்த டைரியில் இருந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். சின்ன பையன் துரு ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறான், அதை கம்மி பண்ணணும். புவனேஷ் ஒய்ஃப் சவிதா ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிறது இல்லை, அதை அதிகமாக்கணும். டீனாவும் சவிதாவும் பிரதிபா கிட்ட யாரோ மாதிரி இருக்காங்க, அவங்க இன்னும் நல்லா பழகணும். புவனேஷ் குடிக்கிறது அதிகமாயிருச்சு, கம்மி பண்ணலைன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து வரும். இப்படியெல்லாம் தான் அந்த டைரியில் இருந்துச்சு. எல்லாரும் எப்படி வாழணுன்ற ரூல்ஸ் அந்த டைரியில் இருந்துச்சு. ஆனால் அதில் எல்லாரோட பேருமே இருந்துச்சு, நீ இதை பண்ணு நீ இதை பண்ணாதுன்னு. அந்த குடும்பத்தில் இருந்த எல்லார் பேரும் அதில் இருக்கும்போது அதை யார் எழுதுறா, இவங்க எப்படி வாழணுங்கிறத யார் சொல்கிறா? அதில் ஒரு இடத்துல நான் போன உடனே அதை பற்றி யாரும் பேசாதீங்க, எல்லாரும் தூங்க போங்க, நான் வந்து போகிறது அவ்வளோ காமெடியாக எடுத்துக்கக்கூடாது, இல்லைனா கடவுள் உங்களை தண்டிப்பார். இந்த டைரி என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும். உங்கள் மனசுக்கு தோன்றதெல்லாம் வந்து போவியா? உங்களுக்கே ஒரு நாள் புரியும். டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே நான் வந்து உங்களை பாக்குறேன், யார் வருவா, யார் வந்து பாப்பா? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல ஒரு மாசத்துல ஃபுட்டேஜ் பார்க்கும் போது கூட எந்த டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டேவும் வெளியா யாருமே வீட்டுக்குள்ளேயோ வரல, வீட்டு விட்டு வெளியும் போல. சரி, இந்த டைரியோட கடைசி பேஜுக்கு வந்தா இந்த இன்சிடென்ட் நடக்கிறது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி June 24, 2018 அந்த டைரியோட கடைசி என்ட்ரி முடியுது, அதோட கடைசி லைன், ஓகே இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம், இன்னைக்கு ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. என்ன என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த கடைசி லைனுக்கு மேலே இருந்த பேராகிராஃப் பார்த்தா அந்த இன்சிடென்ட் அன்னைக்கு போலீஸ் போய் கதவை திறந்து என்னெல்லாம் பார்த்தாங்களோ அந்த இடத்துல நின்று பார்த்தா எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக எழுதுவாங்களோ அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா ப்ரொசீஜர்ஸும் டீட்டெயில்ஸும் அந்த பேஜில் பக்காவாக எழுதிருந்துச்சு. அந்த பேஜோட டைட்டில் பத் பூஜா, பத்னா ஆலமரம், அந்த ஆலமரத்தில் எப்படி விழுதுங்க தொங்குமோ அந்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு போட்டு. ஈவன் டைம் நடுராத்திரி 1 மணிக்கு தான் இந்த பூஜை நடக்கணும், எல்லாருக்கண்ணும் கட்டியிருக்கணும், காதில் பஞ்சை வச்சு அடைச்சிருங்க, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறங்க, இது நடக்கும்போது யாரோட மைண்டும் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு போலீஸ் கண்ணால் என்ன பார்த்தாங்களோ அதெல்லாம் வார்த்தைகளாக இந்த டைரியில் இருந்துச்சு. கழுத்தில் கயிறு கட்டி நிற்கும்போது அந்த மரத்தோட விழுதுங்க மாதிரி நில்லுங்க, உங்கள் பாவங்கள்லாம் காணாமல் போயிடும். அதே டைரியில் இவங்க எழுதியிருக்காங்க, அம்மா வயசானவங்க அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு. திருப்பி அந்த டைரியில் ஒரு ஆன்சரும் எழுதியிருக்கு, ஆமாம் அவங்கள பிளாஸ்டிக் ஸ்டூல்லலாம் ஏற்றாதீங்க, அவங்கள இதை பண்ண சொல்லுங்கன்னு. எதை? போலீஸ் எப்படி அடுத்த நாள் அவங்கள பெட்டுக்கு பக்கத்தில் பார்த்தாங்களோ அதை. அந்த யார் கூடடா எழுத்து லெட்டர் எழுதி பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ இது பேயா சைக்கோ?
அந்த அளவுக்கு யோசிக்காத இருப்பாங்க மீனுக்கு பாப்பா நல்லா இருக்கு போடுங்க டைரியெல்லாம் அவ்வளவு கரெக்டா எழுதிருந்துச்சு அது இவங்க எவ்வளவு அக்யூரேட்டா ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா டாக்டர்ஸ்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு ஒன்று தருவாங்க இவங்க இப்படிதான் தூக்கு போட்டிருக்கணும் இவங்க இந்த பொசிஷன்ல தான் நின்று இருக்கணும்னு டாக்டர்ஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இந்த டைரியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஓகே ஆனால் எல்லாரோட கையும் பின்னாடி கட்டியிருந்துச்சு எப்படி அவங்க கையை அவங்களே பின்னாடி வச்சு டபுள் நாட் போட்டு கட்டிக்கிட்டாங்கன்னா ஒம்பது பேர் கை மட்டும்தான் பின்னாடி கட்டியிருந்துச்சு அந்த பாட்டியோட ரெண்டாவது பையன் லலித்தும் அவரோட ஒய்ஃப் டீனாவோட கையும் முன்னாடி கட்டியிருந்துச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரும் மற்றவங்க கையெல்லாம் கட்டிட்டு கடைசியாக அவங்க கையை கட்டியிருக்கணும் இதை பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான்னா டைரி எழுதுனதும் லலித்தும் டீனாமும் போலீஸ் யோசிச்சப்போ ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அங்கேருந்து நோட் புக்கையோ டைரியோ எடுத்து ரெண்டுத்தோட ஹேண்ட் ரைட்டிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ அந்த டைரியில் இருந்தது ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங் ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் படிச்சுட்டு இருந்த பிரியங்காது இன்னொன்று பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நீத்து இந்த டைரியில் இந்த பூஜையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தப்போ நீங்கள் ஆலமரத்தோட விழுது மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்கள் கையில் இருந்த கட்டை வந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு போட்டிருக்கு யார் அது தூக்கின தூங்கின அப்புறம் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரே டைரி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைரி இந்த மாதிரி கண்டுபிடிச்சது 11 டைரி அப்போ டைரி எழுத ஆரம்பித்தது 11 வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு 11 பேர் இருந்த குடும்பம் 12 பேராக இருந்துச்சு யாரும் இன்னொருத்தர் பாட்டியோட ஹஸ்பண்ட் லலிதோட அப்பா போபால் சிங் தாத்தா சிசிடிவி கேமராவில் படாமல் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்க டைரியில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா 11 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த குடும்பம் 11 பேரா இல்ல 12 பேரா இருந்திருக்கு சரி நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் பார்ப்போம் ரெடியா கிடைச்ச 11 டைரியில் ஃபர்ஸ்ட் டைரியோட ஃபர்ஸ்ட் பேஜோட ஃபர்ஸ்ட் லைன் அந்த டைரி எழுத ஆரம்பித்தது செப்டம்பர் 2007 அதாவது போபால் சிங் செத்து ஒரு மாதத்தில் அப்போ எழுதின டைரியிலேயே லலித் பேச்சை கேளுங்க நீங்கள் பேச்சை கேட்காமல் நடக்கிறது லலித்தோட ஹெல்த்தை பாதிக்கும் லலித்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்கன்னு அந்த டைரியில் நிறைய அவரோட மகன் பட் ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட்டு டைரி எழுத ஆரம்பித்தது அந்த தாத்தா இருந்து ஒரு மாதத்துக்கு பிறகு தாத்தா பேரை சொல்லி யார் இதெல்லாம் பண்றது ஓ தாத்தாட பேரை சொல்லி தான் யாரோ ஏதோ பண்றாங்க சரி பாப்பே போட்டுருந்துச்சு இது தெரிஞ்ச அப்புறம் இப்போ அந்த டைரிய ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சா இட் ஆல் மேக் சென்ஸ் இந்த 11 பேரும் எப்படி வாழணுங்கிறத யார் சொல்லுவா ஏன் த்ரூ ஃபோன் யூஸ் பண்றா பிரதீபா கிட்ட எல்லாரும் ஒழுங்கா நடந்துக்கோங்க ஏன் கிச்சன்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல புவனேஷா அதிகம் குடிக்கிறாருன்னு யார் கேட்க முடியும் வீட்டுல யாருன்னா பெரியவங்க தான் கேட்க முடியும் அந்த பெரியவங்க யாரு போபால் சிங் ஆனா அந்த டைரியில நிறைய வாட்டி லலித் பத்தி எழுதிருந்துச்சு இல்ல பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஏன் இப்படி பண்ற நீ பண்றது தப்பு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனாகவே இல்லை லலித் பேச்சு எல்லாரும் கேளுங்க நீங்க கேட்கலன்னா அது லலித்துக்கு தான் பிரச்சனை லலித் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு எல்லாமே லலித்தை சப்போர்ட் பண்ற மாதிரியே இருந்திருக்கு அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஏன் எல்லாரும் லலித் பேச்சை கேட்கணும் வயசு வச்சு பார்த்தாலும் லலித் செகண்ட் பையன் தான் 3 குழந்தைகளுமே போபால் சிங்கோட பசங்க தான் ஏன் லலித் ஸ்பெஷல் 80 வயசு பாட்டி 50 வயசு அண்ணன் அண்ணின் எல்லாரும் ஏன் தம்பியோட பேச்சை கேட்கணும் அப்போ லலித் கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்பியிருக்கணும் அப்போ மட்டும்தான் இது நடந்திருக்கும் நீத்து ஒரு வாட்டி அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட யாருக்கிட்டேயும் சொல்லாத எங்க சித்தப்பா உடம்புல அடிக்கடி எங்க தாத்தா வருவார் அப்படியே எங்கள் தாத்தா வந்து பேசுவார் நம்ம இதெல்லாம் வீட்டில் சொல்லாமல் மறைச்சிட்டா கூட எங்கள் தாத்தா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு ஒரே வாட்டி சொல்லியிருக்கோம் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வருவேன் நான் வந்து போனப்புறம் யாரும் பேசிக்காதீங்க நான் வந்து போகிறத சீரியஸாக எடுத்துக்கோங்க இப்போ புரியுது இது எல்லாமே போபால் சிங் சொன்னது ஆனால் பேசுனது லலித் எழுதுனது நீத்து ஓ பிரியங்காவும் ஸ்டார்டிங்கில் போபால் சிங் செத்த உடனே நாராயணி தேவியும் அவங்க குழந்தைங்களும் கிளம்பி டெல்லிக்கு வந்தப்போ சின்ன சின்ன வேலைகள் தான் செஞ்சுருந்துருக்காங்க அந்த டைரியில் தான் 2009 10 வருஷம் 11 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரொவிஷனல் ஸ்டோர் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த கடையை 2x ஆக்குங்க இந்த இடத்துல கடை வச்சா நல்லா போகும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு அந்த டைரியில் அப்போவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு அதை கேட்டு இந்த ஃபேமிலி வேறு எதையுமே யோசிக்காமல் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாங்க 10 வருஷம் கழித்து அந்த ஃபேமிலி அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக டெவலப் ஆகிருக்காங்க 2007 போபால் சிங் செத்துட்டாலும்
அவர் மூலமா வந்து அவரோட ஃபேமிலியை பெர்ஃபெக்டாக சேஃபாக டெவலப் பண்ணி அப்பா தான் கொண்டு போகிறாருன்னு லலிதும் தாத்தா தான் அவங்க ஃபேமிலியோட காட் ஃபாதர்னு அந்த குடும்பமும் ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. ஸ்டில் நாட் கன்வின்சிங். லலிதோட பேச்சு எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்னா அவர் தான் கோபால் சிங் நம்புறாங்க. இது வரைக்கும் ஓகே, ஆனால் உயிரையே விடுறது, தூக்கு போட்டுக்கிற அளவு ஒருத்தர் பேச்சு கேட்பாங்க, அதுவும் ஒரு ஃபேமிலியே, வேற ஏதோ பெருசாக நடந்திருக்கணும். அப்போதான் லலிதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சது. சின்ன வயசுல காலேஜ் முடிச்சுட்டு லலித்துக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஐ மீன் டீட்டெயிலாக சொல்லணும்னா, லலித் காலேஜ் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த கடையில் அவருக்கும் அவரோட ஓனருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகி சண்டே ஆகிட்டுருக்கு. அப்போது லலித்தை கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கலாம் ஒன்றா சேர்ந்து அடித்து அன்கான்ஷியஸ் ஆனப்புறம் கடைக்குள்ளே தூக்கி போட்டு கடையை பூட்டி கடைக்கு நெருப்பு வச்சுட்டு இருக்காங்க. லலித் செத்துருன்னு ஒன்று. அந்த பில்டிங் பாதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே லலித் கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து திடீர்னு நிலைமையை புரிஞ்சு அங்கேருந்து தப்பிச்சுட்டு இருக்காரு. பட் அவ்வளோ நேரம் எரிஞ்ச நெருப்போட போக லங்ஸ்குள்ளே போய் லலித்துக்கு வாய்ஸ் போயிடுச்சு, பேசவே முடியல. 3.5 வருஷம் ஒரு வார்த்தை கூட பேசல. யார் கூடனா எதனா பேசணும்னா கூட பேப்பரில் தான் எழுதி காட்டுவார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனப்போ அவருக்கு மெடிக்கலி எந்த பிரச்சனையும் இல்லை, மேபி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டோட பயத்தில் அவரால் பேச முடியாமல் போயிருக்கலாம். ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைமில் தான் லலித்தோட கனவுல ஒருத்தர் வராரு, அவங்க அப்பா கோபால் சிங். ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு தினமும் காலையில் 10 மணிக்கு பூஜை பண்ணுங்கள், இதை ஒரு நாள் விடாமல் தினமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக யாரோட அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா என் கனவுல வந்தாங்க, என்கிட்ட இதை சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திடீர்னு அவங்க 10 வருஷம் வளர்த்த அப்பாவோ அம்மாவோ பிரியும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறதா நம்புவாங்க. ஃபஸ்ட்டு லலித் இதை அவங்க ஃபேமிலிக்கிட்ட எழுதி காமிச்சப்போ அவங்களும் அப்படி தான் நினச்சாங்க, அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் லலித்தோட வாய்ஸ் ஆச்சு, அதனால தினமும் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. சொன்ன மாதிரியே 10 மணிக்கு அவங்க எல்லாரும் பூஜை ரூமில் உட்காந்து 1 hour மந்திரம் சொல்லுவாங்க. அப்போ லலிதம் கூட உட்காந்து கண்ணை மூடி ப்ரே பண்ணுவார் வாய்ஸ் வரணும்னு. சில மாதத்தில் டெய்லியும் உட்காந்து மந்திரம் சொல்கிற மாதிரி ஒரு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ஸில் மந்திரம் கேட்டிருக்கு. எல்லாரும் திரும்பி பார்த்தா லலித் அவரையும் மறந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாரும் ஷாக்கில் அப்படியே பார்க்குறாங்க. டாக்டர்ஸே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை லலித் ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுதி கொடுத்தப்போ யாருமே நம்பலை. ஆனால் இப்போ லலித் செஞ்சு காட்டிட்டார். இன்னும் போபால் சிங் செஞ்சதாக தான் எல்லாரும் நம்பினாங்க. போபால் சிங் சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு எல்லாரும் கண்டு முன்னாடி பார்த்தாங்க. நம்பிக்கை ஆரம்பிச்சுது, போபால் சிங் வர ஆரம்பித்தாரு, டைரி எழுதுறது ஆரம்பிச்சுது. ரூல் நம்பர் 1, டைரியை பற்றி வெளியே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ரூல் நம்பர் 2, என்ன ஆனாலும் டைரி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யணும். ஆக்சுவலாக அந்த டைரியோட கடைசி பேஜில் இந்த பூஜையோட ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே நான் வந்து உங்கள் கையில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விடுவேன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது எப்படி முடியும்? ஏன்னா அந்த குடும்பம் சூசைடே பண்ணல. எங்கேயோ இருந்த குடும்பம் இவ்வளோ டெவலப் ஆகி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆனப்புறம் 15 நாள் முன்னாடி பிரியங்காவோட என்கேஜ்மெண்ட்டை 4 lakh rupees செலவு பண்ணி நடத்தின அப்புறம் யார் சூசைட் பண்ணிப்பா? அவங்க இதை ஒரு பூஜையாக தான் பார்த்தாங்க, பத் பூஜா. இதெல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப அவங்க உயிரோடு வருவாங்கன்னு தான் அவங்க நம்பினாங்க. இவங்க எல்லாம் ஆலமரத்தோட விழுதுங்க மாதிரி தொங்கும்போது 15-20 நிமிஷத்தில் இவங்க திரும்ப உயிரோடு வறுவாங்க. அப்போ வந்து கையில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விடுவார், காப்பாற்றுவார். எப்படி இதெல்லாம் நம்ப முடியும்? ஏன்னா சொன்னது கோபால் சிங். ஏன்னா 11 வருஷமாக அந்த டைரியில் என்ன எழுதிருந்துச்சோ அதை மட்டும்தான் இவங்க லைஃப்பில் செஞ்சாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப ஒரு நல்ல இடத்துல இருந்தாங்க. ஸோ இதையும் செஞ்சால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்னு நம்பினாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் இந்த கேஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வருஷம் முன்னாடி லலித்துக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ பயத்தில் சைக்கோசிஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷனை டெவலப் பண்ணியிருப்பார். அதோட சிம்டம்ஸ் வாய்ஸஸ் கேட்கும், நிறைய பேர் பேசுகிற வாய்ஸஸ் கேட்கும், நிறைய விஷயங்களை கண்ணால் பார்ப்பாங்க, ஹாலுசினேட் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டை அவர் அந்த ஃபேமிலியை ஃபுல்லாக நம்ப வச்சு ஷேர்டு சைக்கோசிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு அந்த 11 பேருக்கு தான் தெரியும். ஏன்னா ரூல் நம்பர் 1, டைரியை பற்றி யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசலை. ரிஷ்கியாங் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கேஸை பற்றி சொல்லியிருக்கேன். டெல்லியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் காரணமே இல்லாமல் தூக்க மாட்டி தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கலாங்கன்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நான் வீடியோவாக பண்ணல, ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த டெல்லி கேஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போது 3 வருஷம் கழித்து இப்படி ஒரு சீரீஸ் பண்ணுவேன்னு
எனக்கு சத்தியமா. அப்பா சொல்றாரு இவர் நம்ப வச்சுட்டு இருந்திருக்காரு போல எல்லாரையும். ஏன்னா அந்த அந்த தாத்தா வந்து குடும்பத்தை நல்லா வழி நடத்தி வந்திருக்கார். திடீரெண்டாக அவர் வந்த உடனே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க போல. அவருக்கு வேற அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. உண்மையை பார்த்தா அந்த தாத்தா இல்லை போல. எனக்கு தெரியும் அதை வச்சு லலித் தான் அவங்கள குடும்பத்தை அப்படியே இல்லை. இது வந்து எந்த ஒரு மோட்டிவாகவும் இருந்திருக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மூட நம்பிக்கையாக தான் இருக்கணும் சரியா. இல்லாட்டி அந்த டைரி எழுதுறது அந்த தாத்தா வர்றது அப்படி பார்க்க போனால் அவங்க செத்துருக்க மாட்டாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் செத்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க அப்பா செத்த உடனே அந்த ஃபேமிலியவே வந்து மொத்தமாக பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு விட்ட உடனே அவங்களுக்கு இப்போ சாயிரத்துக்கு ஒன்று வேணும் சரியா. எல்லாமே அந்த மைண்டும் மனசும் தான். அவங்களுக்கு இப்போ நம்பிக்கையாக ஒருத்தர் இப்போ வேணும் அப்படி அப்பாடான்னு சாயிரத்துக்கு ஒரு பில்லர் வேணும். அது கிடைக்கல. ஸோ நிறையா பிரச்சனை வந்திருக்கும். அப்போ இப்போ அப்பா இறந்துட்டாருங்கிறது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாமலும் இருந்திருக்கும். அப்போ ஆல்ரெடி ஒரு இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஆல்ரெடி மைண்ட் டிஸ்டர்பாக ஸ்டேபிளாக இல்லாத ஒருத்தர் அப்பா சாகரை இருக்காரு. இப்போ நம்ம அடுத்ததாக அப்பா இல்லை நம்ம அடுத்த ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது அப்பா இருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னு அவர் சப்கான்சியஸ் மைண்ட் யோசிக்கும் போது கூட இருந்த அப்பா வந்து தனக்கு சொல்கிற மாதிரி தனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது சரியா அப்படின்ட்டு அவர் வேணும்னு பண்ணலை. அவரே அவரை நம்பி 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 எல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் தான். நம்பி 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 அந்த குடும்பத்துக்குமே ஓகே நீங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கன்னு அவங்க அது வந்து அந்த தாத்தா இல்லாமல் இவங்களே யோசித்து பண்ணியிருந்தாலுமே ஒரு கடையை வச்சு அவங்க வந்திருக்க முடியும். தாத்தா தான் வழி நடத்துகிறாருன்னு அப்பா வழி நடத்துகிறாருன்னு இவர் நம்பி அந்த தாத்தா தான் பண்ணுறாருன்னு அவங்களையும் நம்ப வச்சு 11 வருஷமாக இது நடந்து 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 அவங்க அதிலே பழகிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக நம்பி ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. ஆனால் தாத்தா அப்படி நல்லா செஞ்சுருக்காரு எப்படி தெரியுது அவ்வளோ பேரும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. இதில் எனக்கு இந்த கிளைமேக்ஸில் வரும்போது இது என்னோடய தாட் என்னென்னா அவர் சொன்னார் இல்லை எல்லோரும் எப்படி ஒரே டைமில் எல்லோரும் எல்லாரோட தாட்ஸும் வேறு மாதிரி இருக்கும் எப்படி எல்லோரும் சூசைட் பண்ண ஒத்துக்குவாங்க என்ன எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் பண்ணுறாங்க இப்படி 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 நம்மளோட குடும்பம் இப்படி வருது இப்படி வருதுன்னும் போது தாத்தா திரும்பி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் உண்டு. யாராவது ஒருத்தர் வாயை விட்டுருப்பார். அப்போ லலித்ர சப்கான்ஷியஸ் மைண்டில் அவர் சிந்தனை எப்படி இருக்குமோ தெரியாது யோசிச்சுருப்பாங்க. இந்த பத்து பூஜாவா இந்த தொங்குற பூஜை பண்ணினா தாத்தா திருப்பி வருவார் தாத்தா திருப்பி வருவார். ஸோ தாத்தா திருப்பி வந்தால் காப்பாற்றிடுவார். தாத்தா திருப்பி வருவார் எப்படி வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படி நம்ம இப்படி பண்ணுனா தாத்தா உயிரோட உயிரோட வந்துடுவார். அந்த அளவுக்கு அந்த தாத்தாவை ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக நினச்சிருக்காங்க சரியா. அதனாலதான் இவர் சொல்ல அவங்கள அதை ஏற்றிருக்காங்க எல்லாரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு மூடநம்பிக்கைன்னு வச்சாலும் எதுக்கு அந்த வீட்டில் 11 கம்பி 11 வெண்டிலேட்டர் 11 பைப்பு அதெல்லாம் எதுக்கு இருந்துச்சுன்னு கூட இப்போ தெரியல. ஸோ இது பற்றி வேறு வீடியோவில் யாரும் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் போடுங்க. நல்லா இருக்குங்க. நினைச்சேன் ஸ்டார்டிங்ல ரிஷி சொல்லுவாரு 1950s நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். 2018 எனக்கு பக்குனுச்சு. இப்போ நடந்ததா ஒரு ரீசெண்டாக நடந்ததா ஆஹா நல்லா இருக்குங்க. அதை அப்படியே கேட்கும்போது நல்லா இருக்குது. இப்போ நைட்டுக்கு தூக்கம் வருமாங்கிறத டவுட்டு. இப்போ நைட்டுக்கு கண்ணை மூடுனா புகாரின்னு தான் கையில் இருக்கு. அந்த 10-11 பேர் ஒரு வீட்டில் தொங்கியிருக்காங்கன்னா அந்த வீடு என்னத்துக்கு ஆகும் குடும்பத்தோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க. அந்த பூஜை 1 மணிக்கு பூஜை பண்ண போறாங்க
வயரை கடையில் அவங்களோட கடையிலேருந்து வயரை எடுத்து ஸ்டூலெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு இன்னைக்கு தாத்தா வந்துடுவார். இது என்னோட ஒரு யூகம் அந்த அந்த லலித் வந்து பேசுனது தான் இவங்களுக்கு வந்து அந்த ஏன்னா அமானுஷ்யத்தை நம்பாத குரூப் இருப்பாங்க, கண்ணால் பார்த்தா நம்பிடுவாங்க. இவங்க அந்த கண்ணால் பார்த்தது அது எதிர்த்து அவருக்கு பேச்சு வந்துச்சா என்னங்கிறது எனக்கு தெரியாது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஓகே அப்போ இது உண்மை தான். ஆனால் அந்த நம்ம ஒரு விஷயத்தை நம்புனா அது நடக்கும் தானே. இப்போ அந்த பூஜை செஞ்சால் நடக்கலையே. வெளியே போய் அவங்க இது என்ன பேசுறீங்க, அப்படி செஞ்சு பாருங்க, இப்படி செஞ்சு பாருங்க, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது, கூடாது. இவங்களோட மைண்டு வந்து வேற யாரும் இது டிசால்வ் பண்ணக்கூடாது, இவங்க ஒரே சிந்தனையில் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி நடந்திருக்கு. இது அந்த அந்த 11 பேர் கொண்ட குடும்பத்துக்கு தான் இது ரகசியம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியும். இது இப்போ நான் அந்த யூகத்துக்கு வந்ததுக்கு நான் அதை சப்போர்ட் பண்ணுற ஒரே பாயிண்ட், தாத்தாவை இழந்த அந்த இதை தாங்க முடியாமல் மொத்த குடும்பமுமே அந்த ஒரு சப்போர்ட் தேடி அவர் இருக்காருன்னு அவங்களே நம்பிட்டாங்க. ஏன்னா இந்த டைரி எழுதுனது தாத்தா கிடையாது, அவர் இறந்து 1 மாதத்துக்கு அப்புறம் தான் டைரி எழுதுபட்டிருக்கு அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அது சப்போர்ட் பண்ணும். ஓகே காய்ஸ், ஆல்ரெடி டிஸ்டர்பாக இருக்குது மைண்டு, இப்போ இதையும் பேசி நம்ம இன்னும் டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸுங்களை யோசிச்சு பாருங்களேன், மூளை குழம்பி இதாயிருப்பாங்க. என்னடா அடுத்தது என்ன என்ன இதை போய் முடிக்கணும், இல்லாங்க அந்த கேஸை என்னன்னு கண்டுபிடிச்சு முடிக்கணும். அவ்வா இப்பயும் அவங்களுக்கு அது சரியான உண்மை தெரிஞ்சிருக்காரு, இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சைக்காட்டிக் டாக்டர் வந்து இப்படி சொல்லி அதை முடிச்சிருக்காங்க. அதில் உண்மையான இது சொல்லணும்னா இன்னொரு 10 பேர் தொங்கி லலித உயிரோடு எடுக்கணும். பால் வாங்கவா, வர்ற வா, வந்து அதான் வந்த ஊசியை போட்டு போங்கன்னா லலித் உயிரோட வரணும், ஒரு 10 நிமிஷம் தொங்கிட்டு போ. ஓ பால் வேணா ஒண்ணு வேணா ஆள முடியா சாமி பக்கம் பக்கம் உள்ளதுகள் இருக்காது அந்த வீட்டு ஏரியாவில் உங்களை அந்த பயத்துல இருந்து வெளியே எடுத்து நிம்மதியா தூங்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த கதையில ஒரு ஹியூமரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சிரிச்சு குட் நைட்னு சொல்றதுக்குள்ள மறுபடியும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. மாமா செத்த கதை சொன்னாங்க, அதுலயே நம்பிய வாய்ந்திருந்தாங்க, திருந்தவே மாட்டாளே கடைசி வரைக்கும் உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டாளே. இந்த கதை போனா என்ன மாமா கதை எடுத்து அதுல பயந்தாங்க சொல்லு, பயத்தோடய தூங்கவை. ஓகே காய்ஸ், உங்களை நாங்கள் இன்னொரு லேட் நைட் ஷோ வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்ஸ்டேக் ஃபேமிலி. பாய்.